நல்லா சுப்பிரமணிய சுவாமி பிரார்த்தனை பண்ணுங்கோ. நம்மளோட ஹோல் லைஃப் பகவானோட பிளஸ்ஸிங் வேணும். நமக்கு எங்கே இருந்தாலும் பகவான் தான் நமக்கு ப்ரொட்டெக்ஷன் கொடுக்கணும், வேறு யாரும் இல்லை. நம்ம சம்பாதிச்சு வச்சதெல்லாம் எப்போவுமே நம்மளோடு இருக்க முடியாது. நம்ம சொந்த பந்தங்களெல்லாம் எப்போவுமே நம்மளோடு இருக்க போகிறதில்லை, ஒரு டைமே தான் இருப்பாங்கோ. அப்புறம் நம்மளோட தேவைக்காக எல்லோரும் இருக்க மாட்டாங்கோ. நம்ம நல்லா அவங்களோட ஆசைப்படி இருந்தால் தான் அவங்க நம்மளோட இருப்பாங்க. இந்த உலகத்தில் எல்லா ரிலேஷன்ஷிப் அப்படி தான், இல்லைன்னா நம்ம எல்லாம் தனியாக தான் இருக்கிறோம். அதனால் எப்போவுமே நம்மளோட இருக்கிறது யார்? பகவான். அந்த கருணா நமக்கு நிறையா வேணும். அதனாலதான் சொல்லுவேன் பாபா, எப்பவும் அந்த ஈஸ்வர சேவையில் நம்ம எப்போவுமே இருந்தால் போதும். நம்ம அப்பா அம்மா கூட நல்லா இருப்பாங்கோ, நம்ம ஃபேமிலியெல்லாம் நல்லா இருப்பாங்கோ, நம்ம குழந்தைங்களெல்லாம் நல்லா இருப்பாங்கோ. இதெல்லாம் நல்லா இல்லைன்னு நம்ம யார்கிட்ட தான் கேட்க போகிறோம்? பகவானே காப்பாற்றுங்கோ. குழந்தைக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? பகவானே காப்பாற்றுங்கோ. பகவானுக்கு ரூபம் இல்லை, ஆனால் எல்லா ரூபத்திலையும் பகவான் இருக்குது, அது நமக்கு தெரியும். அதனால் அந்த ஈஸ்வரியமான மார்க்கம் நம்ம எப்போவுமே கட்டியாக பிடிக்கணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் போக 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 நமக்கு நல்ல ஆனந்தமாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், சைக்கிள் பேலன்ஸ் மாதிரி. சைக்கிள் படிக்கும்போது அப்படி இப்படி எல்லாம் போகும், ஆனால் அப்படியே ஒரு பேலன்ஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் கையை ஹேண்டிலில் கையை பிடிக்கலன்னாலும் சைக்கிள் ஓடும். அது மாதிரி அந்த தெய்வீகம் நமக்கு நிறைய வேணும். சுப்பிரமணிய சுவாமியோட ஆசீர்வாதம் வேணும். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க. ஓம் சரவணபவா.